அந்த செய்தியை கேட்டதுமே தமிழ் திரையுலகமே அதிர்ச்சியடைந்தது. ஸ்தாபன காங்கிரஸ் எனப்பட்ட காமராஜர் அவர்களின் தலைமையிலான காங்கிரஸ் கட்சியின் பிரபலங்களும் அதிர்ச்சியில் உறைந்தார்கள். நடிகர் திலகம் சுவாஜி கணேசன் அவர்களும் அதிர்ந்து போனார். இந்திய விமானப்படையில் கேப்டனாக பணியாற்றி வந்த கும்பகோணத்து இளைஞரான விஜயகுமார் அவர்கள் சினிமாவில் நடிக்க வந்தார். ஏற்கனவே ஈவேரா பெரியார் அவர்கள் விஜயகுமார் என்கிற பெயரை தமிழ்படுத்தி வெற்றி செல்வன் என சூட்டியிருந்தார். அழகும் இளமையும் இயல்பான நடிப்பு திறமையும் கொண்ட விஜயகுமாருக்கு சசிகுமார் என பெயர் சூட்டி 1970 திருமலை தெங்குமரி படம் மூலம் செகண்ட் ஹீரோவாக அறிமுகம் செய்தார் டைரக்டர் ஏ பி நாகராஜன் அவர்கள். சிவாஜியின் தீவிர ரசிகரான சசிகுமார் சிவாஜியுடன் ராஜபாட் ரங்கத்துறை பாரத விலாஸ் படங்களில் நடித்தார். அகத்தியர் அவள் உட்பட மலமளவென படங்களில் நடித்து வந்தார். பின்னாளில் சசிகுமாரின் மகன் விஜயசாரதி டிவி தொகுப்பாளராகவும் சேரனின் தேசிய கீதம் படம் மூலம் சினிமாவில் நடிகராகவும் ஆனவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திரா காந்தி அவர்களுடன் காமராஜருக்கு ஏற்பட்ட கருத்து மோதலால் ஸ்தாபன காங்கிரஸ் என்கிற கட்சியை காமராஜர் நடத்தினார். காமராஜரின் இயக்கத்தில் சிவாஜி இணைந்ததும் சிவாஜியுடன் இணைந்து சசிகுமாரும் கட்சி பணியாற்றி வந்தார். கட்சி சார்பிலும் சிவாஜி ரசிகர் மன்றம் சார்பிலும் நடக்கிற கூட்டங்களில் கட்சியின் கொள்கைகளை பேசுகிறாரோ இல்லையோ, ஆனால் ஒவ்வொரு மேடையிலும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை மிக கடுமையாக விமர்சிக்க தவறமாட்டார் சசிகுமார். அது அரசியல். எம்ஜிஆரும் இதை அரசியல் ரீதியான விமர்சனமாகவே மிக இயல்பாய் எடுத்துக்கொண்டார். 1974 கட்சி கூட்டம் ஒன்றில் பேசுவதற்காக சென்னையை அடுத்த 800 கிளம்பிக் கொண்டிருந்த சசிகுமாருக்கு கொடுப்பதற்காக பால் காய்ச்சி கொண்டிருந்தார் அவரின் துணைவியார். எதிர்பாராத விதமாக ஸ்டவ் வெடித்து திருமதி சசிகுமாரின் சேலையில் தீப்பற்ற காப்பாற்றுவதற்காக ஓடி வந்த சசிகுமாரும் தீயில் சிக்கிக் கொண்டார். பலத்த தீக்காயங்களுடன் மீட்கப்பட்ட இருவரும் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு மருத்துவர்களின் தீவிர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டனர். இந்த விபத்து நடந்தபோது சென்னையில் இருந்து வெளியூருக்கு காரில் கிளம்பி போய் கொண்டிருந்தார் சிவாஜி. அதனால் அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. தகவல் அறிந்து கே.ஆர். விஜயா அவர்கள் செய்த உதவியால் ஏர்கூலர்கள் வாங்கி பொருத்தப்பட்டு தம்பதி சிகிச்சை பெற்ற அறை குளுமையாக்கப்பட்டது. எம்ஜிஆரும் உடனடியாக ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு விரைந்தார். முக்கியமான டாக்டர்களிடம் பேசி எப்படியாவது சசிகுமாரையும் அவரது மனைவியையும் காப்பாற்றுங்கள், இதற்காக என்ன வசதி தேவைப்பட்டாலும் சொல்லுங்கள் என்றவர் சசிகுமாருக்கு ஆறுதல் சொன்னார். தீக்காயத்தால் பார்வை இழந்த சசிகுமார் எம்ஜிஆரிடம், நான் உங்களை ரொம்ப கடுமையா பேசியிருக்கேன், என்னை மன்னிச்சிடுங்க சார் என அந்த வேதனையான சூழலிலும் சொல்ல, சொந்த வாழ்க்கையிலும் அரசியல் வாழ்க்கையிலும் திரையுலக வாழ்க்கையிலும் எவ்வளவோ விமர்சனங்களை தாங்கி பழகிய எம்ஜிஆரின் மனதில் சசிகுமாரும் அவரின் மனைவியும் நலம் பெற வேண்டும் என்கிற நினைப்பே முழுக்க இருந்தது. எய்தவரையே நோகமாட்டார் எம்ஜிஆர், அம்புகளை ஏன் நோகப்போகிறார்? அதனால் என்ன, நீங்களும் உங்கள் மனைவியும் நலமாகி வருவீர்கள், வேறு எதற்கும் கவலைப்படாதீர்கள் என ஆறுதல் சொன்னார் எம்ஜிஆர். வெளியூர் சென்றிருந்த சிவாஜியும் அங்கே தகவல் கிடைத்து வந்தார். 25 நடிக்க வந்த சசிகுமாரை 30 அவரின் இளம் மனைவியுடன் சேர்த்து தீ தின்றுவிட்டதே. என் கட்டத்தில் கட்டமாக உடன் தரப்பட்டேன்.